கப்பசியில மட்ராஸ்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்ன கட்சி அது? ஆமாமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? குமார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடையில் ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு கப்பு படுத்துங்க. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ, My name is Ramasamy. Constable of Tamil Nadu Police. கூடி சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கு மாதிரி, இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். போனால ஏகப்பட்ட வேலை இருக்கு. சுமாரு அப்பா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு ரெண்டு அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம் பெட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினா. நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிறா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உயிர் எடுக்க நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கறடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ கூட போறீங்களா? உங்களை நம்ம பின்னாடி உட்கார முடியாது. டேய், இது வெறும் என்ஃபீல்டா? நான் ராயல் என்ஃபீல்ட ஓட்டினவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாப்பா. வரும்போது ஒரு கிலோ இல்ல, 1.5 டன் போடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல, உன் புருஷன் தான் உள்ள புடிச்சு போட போறார் பார். சக்கரையே போட மாட்டேன். வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொல்லு எகத்தாள உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா என்னமோ. எங்களை விட 4 எடுத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றிய? யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. வேட்டி எடுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர், மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, இவர் என்னோட அரஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? காது கேக்கல. வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. இரடி கெக்கல புக்கல சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா, அவன் பாஞ்சாலைதான் சேலையை அவுத்து விட்டான். சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன். வேட்டியை கூட கொஞ்சம் அப்படியா இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ஏன் ரைட்ற ஃபைல் எடுத்து உள்ள வா. பாத்தியா இம்சிய பங்காளி, இனிமே உங்க ஒப்பந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு வாயிலேயே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்மு தும்மா அடிக்கிறது கஷ்டமா இருக்குமில்ல? ஸ்டாப் த, ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிய. மூடிய வாயா, போடிய தொப்பி. டாய், எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இருந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல? உன்ன நட் ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாருக்கு. விட்டு லே பேருவேன். மரியாதையை கட்டுறேன். பங்காளி, வக்கீல் இது வந்தானா? ஆமா வந்தா. காச காச கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் தான். ஆனா உன்ன நினைச்சேன், வாங்காம விட்டேன்.
என்ன சொல்ற? என்னமோ இவனை லாக் அப் இருந்து ஜாமீன்ல இருக்கும்னு சொன்னா அதெல்லாம் இங்க வச்சுக்காத கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். டேய் மகனே, விடியற வரைக்கும் நீ அங்கதான் படுத்துக்கணும். டேய் கோபப்படுறானா? சும்மா தமாஸ். டேய் யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையருக்கு சாப்பாடு கொண்டு வந்து யாரா ஐயா? உள்ள இருக்கற அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அதே உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா, எடுத்து போடா. டேய் கொண்டு வந்து வச்சிட்டு போட. எஜமா டேய் நில்றா. ஏண்டா? நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி, நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கற? டேய் நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க போடா. சும்மா கும்பிடாதீங்க, ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி இங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டூட்டி. லே கேரி பெருசா இருக்கே, பெரிய இடத்துல போராக்கிறா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு விஷயம் திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர்கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடாடே, போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு கூடுறா? வேண்டா, முதல் முதல்ல லாக்அப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ். போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதைய. என் அம்மே, என் பொண்ணு மாள எமண்டியே, இக்கட சூடண்டியே, ஏன்றிய கொஞ்சம் எந்திரிச்சு நோண்டிய, என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசியும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா, இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவிடோ எதுக்கியா இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்த. யாரு இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னான்னு பேசாத. பாட்டு பாடலன்னு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீக்கள் இந்த மகன். யோ அம்மா எழுந்துடுவாங்க. யார் அந்த கிழவியா? கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவள கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன் அம்மா அக்கா ஓடி வாங்களே. திருடே இங்க அக்கா, அந்த ரூம்ல திருடே. ஐயோ திருடே திருடே அம்மாடி குடும்பமே சேர்ந்து விரட்டுது, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட
பாக்குற மாதிரி இருப்பாங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. முழியே சரியில்லையே, போட்டோண்டி லுக் இல்லமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா உங்க அம்மா புரிஞ்சிருமா? அடியே, கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு பாருங்க. ஐயோ, அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதே உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டி வைங்க. அடுத்து தேடுங்க. அது கோயம்புத்தூர். ஆமாங்க. அவன நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லீங்க, இந்த பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலன்னு பேரு, பாருங்க. இந்த பாட்டு ஒரு டைப் இல்லமா? அக்கா எங்க? கல்யாணம் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல இருக்கா. அதுல ஒரு சிக்கல், அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்க கை நீட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? நீட்டானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணனும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமே வந்திருக்கு, போலீஸ் வேலை ட்ரைனிங் அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. யோ, எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு இரண்டு மேல எதுக்கே வந்த? எந்திரியாமல? இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்யே, பரவாயில்லப்பா. நமது போட்டோல பாத்துட்டோம்ல, அவங்க வந்து என்ன பாத்துட்டு போனா போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க. இது அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி வருகிறேன். தங்கவேலு, காலையில 5:30 நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே? நீ எழுந்து வந்துட்ட, இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா? அதான் ரெண்டு உடு சார். இவன் எப்பயார போட்டு உள்ள தள்ளும்? யோ, அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் எதுக்கு குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாள பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பங்காளிங்க, மாம மச்சானுங்க, யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம ரெண்டு பேரையும் தான்.
சட்டை கழட்டி போட்டு கையில விளங்க மாட்டி நம்மளே போய் லாக்அப் உட்காந்துக்குவோம். இந்த பார் தங்க வேலை, கோயில் இல்லாத ஊர்ல வேணாலும் குடியிருப்பேன், ஆனா கொப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலயே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி